ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகிய இல்லம். இப்போ நம்ம ஒரு சூப்பரான மாங்காய் தொக்கு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். கம்மி இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த தொக்கை. வாங்க இப்போது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ரெண்டு பெரிய மாங்காய் தோல் சீவி எடுத்திருக்கேன். அது தோல் சீவினதை நல்லா திருவி வச்சுருக்கோம். அப்புறம் இதுக்கு தேவையானது நல்லெண்ணெய் ஒரு கால் லிட்டர் கிட்ட எடுத்திருக்கேன், கடுகு, மஞ்சள் தூள், உப்பு, மிளகாத்தூள். நீங்கள் கடையில் வாங்கினதும் யூஸ் பண்ணலாம், நான் வந்து வறுத்து பொடி பண்ணியிருக்கேன் வீட்டிலேயே மிளகாத்தூள். வெந்தயம், கட்டி பெருங்காயம், வெல்லம் கொஞ்சம். இப்போ ஒரு வாணலியை சூடு பண்ணி நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த பெருங்காயத்தை நம்ம இதில் பொரிச்சுக்கணும். இப்போ இதை பொரித்து நம்ம எடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அதே வாணலியில் வெந்தயத்தை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறம் ஆனவுடனே எடுத்து வச்சுடுங்க. இதையும் பவுடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ பெருங்காயம், வெந்தயம் ரெண்டுமே பவுடர் பண்ணியாச்சு. இப்போ அதே வாணலியில் நம்ம எண்ணெய் நல்லெண்ணெயை நிறைய விட்டுக்கணும். வெட்டிப்போ கடுகு தாளிச்சிருக்கேன். அந்த கடுகு பொரிஞ்ச உடனே மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம திருவி வச்ச மாங்காவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய், அப்பப்போ தான் இந்த எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கிளறி விடலாம். இப்போ இந்த எண்ணெயிலேயே தான் இந்த மாங்காய் வந்து நல்லா வேகணும். ஸோ நல்லா தாராளமாக இதுக்கு தேவைப்படும் எண்ணெய். இப்போ நல்லா சேர்த்து கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ மாங்காய் பாகு நல்லா வெந்து வந்துட்டுருக்குது. இப்போ இதில் நம்ம பொடிச்சு வச்ச பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வெந்தயத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெயும் நம்ம இன்னும் கொஞ்சம் அப்பப்போ தான் சேர்க்கணும். ஸோ சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிளகாத்தூள் இதுக்கு தேவையான அளவு போட்டுக்க போகிறோம். ஒரு நல்ல காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 5-6 ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாத்தூள். போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, அதனால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறோம். இன்னும் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறோம். பாருங்கள், நல்ல தொக்கு ரெடியாகி வந்துட்டுருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா கிளறி விடுங்க. இப்போ நல்லா கிளறி விட்டு இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா குடிக்குது மாங்காய். இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கணும். கொஞ்சம் இன்னொரு டேபிள் ஸ்பூன் உப்பு, மொத்தம் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போ வந்து நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வருது மாங்காயிலேருந்து. இதுதான் நமக்கு ரெடி ஆகிற ஸ்டேஜு. இப்போ இதில் கொஞ்சமாக நான் வந்து 1 ஸ்பூன் வெல்லம் இதில் சேர்த்துக்கிறேன். அதை சமப்படுத்துறதுக்கு டேஸ்ட்டை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்மளுடைய மாங்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மாங்காய் தொக்கை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணோம்னா நல்லா ஒரு 1 மந்த் கிட்டே யூஸ் பண்ணலாம். நல்லா எல்லா சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். நன்றி.